ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமாக குக்கிங் பார்க்காம ஸ்நாக்ஸ் எதுவும் பார்க்காம நம்ம கிச்சனுக்காக கொஞ்சம் பொருள்லாம் வாங்கியிருக்கோம், பாத்திரமெல்லாம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கடாயை மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அதனால் சரி, கொஞ்சம் கடாய் அதுக்கப்புறம் பாத்திரம் பிரியாணிக்கெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். புது பாத்திரமெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வீட்டில் பழசு நம்ம சேனலுக்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப பழசாக இருக்குது மாற்றுங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தெல்லாம் சும்மா வரோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, கடாய் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். உள்ளே வந்து நல்லாயிருக்கும், ஆனால் மேலே அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளியிலையும் கொஞ்சம் கலர் வந்து மாறிடுச்சு, திட்டு திட்டு ஆகிடுச்சு. சரி, பழசாயிடுச்சேன்னா புதுசு வாங்கியிருக்கோம். நான் தோசைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் புது தோசைக்கல் இதே தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா இருக்குன்றதுனால நான் இதே தான் வாங்கியிருக்கேன். பழசு ரொம்ப அடி வாங்கியிருக்கும் உங்களுக்கே தெரியும், ஆனாலும் கொஞ்சம் ஓவராக தான்மா நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லுவீங்க தெரியும். இருந்தாலும் 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அதனால். அப்புறம் இந்த கடாய், இது வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கடாயெல்லாம் வாங்கி. இந்த மாதிரி இருக்கும்போது நான் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் மாற்றணும் தான் சொல்லுவீங்க. ரொம்ப நாள் ஆச்சு மாற்றணும் மாற்றணும், நானும் பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன், மாற்ற முடியாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பேர் இந்த கடாய் வந்து கேட்டிருந்தீங்க, கடாயோட ஷேப்பே நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து பெங்களூரில் வாங்கினோம், அம்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க. கடாயெல்லாம் எனக்கு தெரியல, கொஞ்சம் எப்பயும் போல் இல்லாமல் ரவுண்டாக கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அம்மா பார்த்து வாங்கிட்டு வந்தாங்க. இதுவும் கொஞ்சம் பழசாயிடுச்சு தான், அங்கங்கே பாருங்கள் பேத்துட்டு வரா மாதிரி இருக்குது. அதெல்லாம் சரி, கடாய் வாங்கினோம் புதுசாக. அதுக்கப்புறம் ஒரு பேன் இருந்தது, ஃப்ரையிங் பேன் வந்து இந்த மசாலா வறுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கிடுச்சு, அதனால் நாங்கள் தூக்கியே போட்டோம். ரொம்ப ஸ்க்ராச்சஸ் தான் அதிகமாகிடுச்சு, அதனால் அது தூக்கியே போட்டோம் நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக கடாயிலே தான் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், கொஞ்சமாக வறுக்கணுன்னாலும் பெரிய கடாயை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரையிங் ஃபேன் கூட வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வாங்க போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற புது பாத்திரங்களெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரமே இல்லை வீட்டில், குக்கரில் அப்புறம் சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக செய்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து இந்த பாத்திரம் நாங்கள் பிரியாணிக்காகவே வாங்கிட்டு வந்தோம். நல்லா வெயிட்டாக இருக்குது, அடி பிடிக்காமல் இருக்கும் இந்த பாத்திரம் பாருங்கள், நல்லா வெயிட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸ்டீலில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இது. இது இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அளவுக்கு பிரியாணி செய்யலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம செய்வோம், ரொம்ப அதிகமாகலாம் செய்ய மாட்டோன்றதுனால கொஞ்சம் இந்த அளவுக்கே நான் வாங்கியிருக்கேன். இந்த பாத்திரத்தோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2389 ரூபாய், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கனமாக இருக்குது பாத்திரம். பிரியாணிக்கெல்லாம் வந்து பாத்திரம் நல்லா கனமாக இருந்தால் தான் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். மூடியும் கொடுத்துருக்காங்க பாத்திரத்துக்கு நல்லா கவர் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் 2 சைடு கவர், அதுக்கப்புறம் 2 சைடு பாத்திரம் பிடிக்கிறதுக்கும் பிடி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது பார்க்க, பிளாக் கலரில் கோட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்கவே. முக்கியமாக பிரியாணிக்கு வந்து வெயிட்டான பாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணணும், நல்லா அடிகனமாக இருக்கிற மாதிரி. அதனால் இது ரொம்பவே நல்லா இருக்குது. நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு, ஆனால் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த பாத்திரம் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் காந்திபுரத்தில், அதாவது கோயம்புத்தூரில் தான் நாங்கள் இருக்கோம், காளீஸ்வரா ஸ்டோரில் தான் வாங்கினோம். இது மட்டும் தனியாக வாங்கினோம், மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் வாங்கினோம். இதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குட்டி குட்டி பொருள்லாம் வாங்கியிருக்கோம், அதையும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரத்தில் இருக்கக்கூடிய ஐடியல் ஸ்டோரில் தான் வாங்கினோம். என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்நாக்ஸ்லாம் போட்டு தம்னையில் எடுக்கிறதுக்காக 2 பிளேட் வாங்கினேன், கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் வாங்கியிருக்கேன். இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 324 ரூபாய், இது வந்து பார்த்திங்கன்னா 263. என்ன கேட்டால் இது கொஞ்சம் அதிகம்தான், நான் வந்து ரிலையன்ஸ் நினைக்கிறேன் நேகமா. நானா ஒரு முறை கடைக்கு போயிருந்தோம், அப்போ 99 ருபீஸ்க்கு வந்து 2 பிளேட் வாங்கிட்டு வந்தோம், அதுவே நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் அதிகம்தான் இது. சரி, அம்மாவும் அண்ணா தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு தோணுதை வாங்கி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பெப்பர் சால்ட் போடுறதுக்காக ஒரு இது வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். இது வந்து ஆல்ரெடி வீட்டில் வந்து இருக்குது, ஒன்றே ஒன்று மட்டும் நாங்கள் தனியாக வாங்கிட்டு வந்தோம். சரி, இன்னொரு சால்ட் போடுறதுக்காக இன்னொன்று எக்ஸ்ட்ரா வாங்கலான்னு பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஆனால் செட்டாக தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்களாம். செட்டாக இது வந்து ஸ்டாண்டோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அழகாக இருக்கானா, நல்லாயிருக்கு. இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய், 2 சேர்த்து 350, ஸ்டாண்டோடு கொடுத்துருக்கிறதுனால அழகாக இருக்குது. இது வந்து கிளாஸ், இது மேலே வந்து ஸ்டீல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. உள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, கொஞ்சம் பெருசாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ், அப்புறம் ரொம்ப சின்ன ஹோல்ஸ் மாதிரி, ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப.
அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வாங்கிட்டு வந்தோம். இது கொஞ்சம் கரண்டியே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, கொஞ்சம் ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நல்லா இந்த கரண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 81 ரூபாய். நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லா கனமாக நம்ம கீரை காய் இதெல்லாம் வடிகட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சோம்னா கூட போண்டா பஜ்ஜி அதெல்லாம் செஞ்சோம்னா இதில் போட்டுக்கலாம். ஏன்னா கீழே வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது, அதனால் நம்ம எடுத்து போடும்பொழுது எண்ணெய்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதுவும் நல்லாயிருக்கு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 209. அப்புறம் ஒரு சிசர் வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கனமாக இருக்குது, பார்க்க தான் அப்படி தெரியும், ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, கனமாக இருக்குது. நான் வந்து இதை வந்து மாவெல்லாம் போட்டு பிசையறதுக்காக வாங்கினேன். இதை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா அதிகனமாக தான் இருக்குது பாத்திரம். சரி, கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, போண்டா பஜ்ஜி எல்லாத்துக்குமே சரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரம் இல்லை அப்படின்னு நான் இதை வாங்கிட்டு வந்தேன். அதே சமயம் நம்ம சமைச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 2-in-1 யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 647 ரூபாய். இது வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா வினோத் கம்பெனி தான். நான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், பிரியாணி பாத்திரமும் வினோத் கம்பெனி தான். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த கம்பெனி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பிரியாணி பாத்திரம். அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் வாங்கினேன், நல்லாயிருக்கு பிரியாணி பாத்திரம் அடிப்பிடிக்காமல் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி இப்போ பிரியாணி பாத்திரம் வாங்கினேன். இதுவும் அதே கம்பெனி தான், வினோத் கம்பெனி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்பச்சட்டி வாங்கணும். இது வந்து இப்போ இங்கே இருக்கிற 5 பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரா கம்பெனி தான். ப்ரொனன்சேஷன் கொஞ்சம் தப்பாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வீடியோவில் நல்லா பார்த்துக்கோங்க. நான்ஸ்டிக் தான் இது வந்து ஆப்பச்சட்டி. கடைக்கு வந்து நான் போகலை, அதனால் அம்மா அண்ணா தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு தோன்றதான் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல் கேட்டிருந்தேன், அப்புறம் ஒரு பேன் கேட்டிருந்தேன், ஒரு கடாய் கேட்டிருந்தேன். சரி, வீட்டில் இதெல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது ஆப்பச்சட்டி, குட்டியாக அழகாக இருக்குது. இது வந்து நான்ஸ்டிக் தான், வாஷ் பண்ணுறதுக்குள்ளவே வந்து பாத்திரம் தைக்கிறதுக்கு நாறு கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 863. கைப்பிடி வந்து ஹுட்டில் கொடுத்துருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது ஹுட்டில் கொடுத்துருக்கிறதுனால. ஆப்பச்சட்டி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு மூடியும் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது பார்க்க. அதுக்கப்புறம் தோசை தவா ஒன்று வாங்கினேன், நான்ஸ்டிக் தான். ஆல்ரெடி இந்த தோசை தவா வந்து வீட்டில் இருக்குது, அதனால் நல்லா இருக்குன்றதுனால நான் இதே வாங்கிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகிடுச்சு அந்த தோசை தவா, அதனால் நான் வேறு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சரி, வீடியோக்கெல்லாம் காட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லா இருக்கணும்ல, ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லாமல், அதனால் கொஞ்சம் புதுசாக வாங்கிட்டு வரலான்னு அதே தோசை தவா தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, தோசையும் நல்லா மொறுமுறு நல்லா வருது, அதனால் இதே கல் வந்து வாங்கிட்டு வந்தேன் நான். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1237. நல்லா வெயிட்டாக இருக்கும் தோசை தவா வந்து, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க தெரியும் உங்களுக்கு, புடியெல்லாம் வச்சு நல்லா அழகாக தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது, பிளைனாக நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இதே பிராண்டை. இதிலே வந்து கட்டெல்லாம் கொடுக்குறாங்க நமக்கு தோசை திருப்பி போடுறதுக்கு, ஆனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறதில்ல. நான் ஏற்கனவே இந்த தோசை தவாவை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் ஃபுட் மசாலா சேனல்லையே. இந்த கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, தூள் மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு இருக்கும், அதனால் இதை நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிற 3 பாத்திரமும் ஃபியூச்சரா கம்பெனி தான், ஆனால் நான்ஸ்டிக் இல்லை, ஹார்ட் அனடைஸ்டு அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இது. நான் வந்து சமையல் வந்து தமிழ் ஃபுட் மசாலாவில் நிறைய ஃப்ரை பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருப்பேன், அது வந்து ரொம்ப நைஸாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஆனால் அது நிஜமாக அது எங்களுக்கு வந்து அது என்ன கம்பெனி என்ன மெட்டீரியல் இருக்குன்னு தெரியவே தெரியாது, கடைக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்கு பேரே ஹார்ட் அனடைஸ்டு அப்படின்னு தெரியும் எங்களுக்கு. ஒரு ஃப்ரையிங் பேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம், அதுதான் மசாலெல்லாம் வறுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சும்மா ஏதாவது வறுக்கிற மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பேன், அதனால் இது வாங்கிட்டு வந்தோம். நான்ஸ்டிக்கை விட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் நாங்கள் இதை வாங்கினோம். புடி வந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா லென்த்தியாக இருக்குது புடி, ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது பாத்திரம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1072 ரூபாய். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கடாய் ஒன்று வாங்கிட்டு வந்தோம், இதுவும் ஹார்ட் அனடைஸ்டு தான்.
நம்ம கொஞ்சமா ஏதாவது எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறது இல்ல கொஞ்சமா சட்னி எல்லாம் வதக்கணும் தாளிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாய் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. எங்க வீட்டுல இந்த மாதிரி குட்டி கடாய் வந்து அலுமினிய கடாய் தான் இருந்துச்சு, அது ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால சரி குட்டியா ஒண்ணு வாங்கிக்கலான்னு. புடி வந்து பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு, கட்டையில தான் வச்சிருக்காங்க புடி வந்து. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பக்கடாய் வந்து வாங்கணும் பார்த்தீங்களா, அதோட மூடி வந்து இதுக்கு செட் ஆகும், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இதுக்கும் புடி ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், பார்க்குறதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். டூ இன் ஒன்னாக போயிடுச்சு மூடி நமக்கு. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 703 ரூபாய் கடாய். நல்லா வெயிட்டாக தான் இருக்குது கடாய், யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. கடைசியாக ஒரு பெரிய கடாய் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம், நான்வெஜ்லாம் செய்கிறதுக்கு சிக்கன் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்ம போட்டு செய்வோம் பாருங்கள், 1 கிலோ 1.5 கிலோன்னு அதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடாய் ஒன்று வாங்கினோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அனடைஸ்டு தான். இது வந்து பாருங்கள் டீப் ஃப்ரை பேனு தான், இது லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.75 3.75 லிட்டர் அளவு தான் இது. இதுக்கும் மூடி கொடுத்துருக்காங்க, சேம் எல்லாத்துக்கும் மூடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கட்டையில் வச்சு கொடுத்துருக்காங்க, பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இதுவும் ஸ்டீல் தான், நல்ல பெரிய கடாய், நல்லா அகலமாக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கே, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக. இதுவும் கட்டை தான் வச்சுருக்காங்க, ஆனால் எல்லாத்துக்கும் பாருங்கள் புடி வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா கனமாகவும் தான் இருக்குது பாத்திரம். இந்த கடாயோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1566 ரூபாய். இந்த மூடி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், இந்த கடாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரையிங் பேன் வாங்கணும் பார்த்தீங்களா, இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக செட் ஆகிடும். ஒன்றா சரியாக போயிடுச்சு மூடியும். பிரியாணி பாத்திரம் மட்டும் நம்ம காந்திபுரத்தில் வேற கடையில் வாங்கணும், அந்த பிரியாணி பாத்திரம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய். மீது எல்லா பாத்திரமுமே வந்து ஒரே கடையில் தான் ஐடியல் ஸ்டோரில் வாங்கணும், அது எல்லாத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8500 ரூபாய் ஆச்சு. ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, எங்களுக்கே அதிகம்தான். நான் பிளேட்லாம் சொன்ன மாதிரி அந்த பீங்கான் பிளேட்லாம் வந்து கொஞ்சம் அதிகம்தான், நான் வந்து 100 ரூபாய்க்கே 2 வாங்கினேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. சரி நிறைய ஷேப்பில் வந்து எனக்கு பிளேட்லாம் கிடைக்கவே இல்லை, அதனால் கொஞ்சம் ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல, வீடியோ தம்ப்நெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் அழகாக காட்டணும் தான் ரேட் கொடுத்து நாங்கள் வாங்கினோம். அதுவும் இல்லாமல் கிச்சனுக்கு பாத்திரம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேர் வீடியோவில் கேட்டுகிட்டே தான் இருந்தீங்க கடாயெல்லாம் மாற்றுமா கொஞ்சம் எப்படி இருக்குது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதான் சரி கொஞ்சம் கடாயெல்லாம் வாங்கலாம் கொஞ்சம் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். நான் வந்து எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லவே இல்லை, ஏன்னா நானே இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன், கிச்சனுக்கு கொஞ்சம் புது ஐட்டம்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. நான் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் போய் வாங்கிக்கலாம். நான் வந்து வாங்கின பொருளே தோசைக்கல் தான் இப்போ செகண்ட் டைம் வாங்கியிருக்கேன், ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. மீது எல்லாமே புதுசாக தான் நாங்களும் வாங்கியிருக்கோம், அதனால் எப்படி இருக்கும்னு தெரியல எங்களுக்கும். நானே யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது நல்லாயிருக்குதா நல்லா இல்லையான்னு தெரியும், அடி பிடிக்காமலாம் சமைக்கும் போது வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு நாங்களே உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லா பொருளுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரியல. நானே புதுசு தான் யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர் கேட்பீங்க நல்லாயிருக்கு சொல்லுங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் சொல்லி நீங்கள் போய் வாங்கி நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டமாக போயிடும்ல. நான் வந்து ப்ரொமோட்லாம் பண்ணலை, ஏன்னா என்னோடய கிச்சனுக்கு தான் நான் வாங்கிட்டுருக்கேன், அதனால் சும்மா அடிச்சு விடக்கூடாது நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நான் யூஸ் பண்ணிட்டு வேணால் சொல்கிறேன், ஒரு வேளை உங்களுக்கு ஒரு சில பாத்திரம் பிடிச்சிருக்கலாம், அதை நீங்கள் கேட்பீங்க எங்கே வாங்கினீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சமைக்கும் போதே சொல்கிறேன், இந்த இந்த பாத்திரம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து கிச்சனுக்கு நிறைய பொருள் வாங்கியிருக்கோம், நிறைய வாங்காமல் அப்படி பழசை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் இந்த பாத்திரத்தில்தான் நம்ம புதுசாக சமைக்க போகிறோம், எல்லாமே புதுசு புதுசாக இருக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கடாயெல்லாம் பெருசு பெருசாக வாங்கியிருக்கோம், ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 கிலோ அளவுலேயே நான் வந்து தீபாவளிக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் செய்ய போகிறோம், முறுக்கு தட்டை லட்டு அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ண போகிறோம், அதுக்காகவே கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரமாக வாங்கியிருக்கேன் நான். மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பேனாக தான் இருக்கும், இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இல்லை, இதோட சின்னதாக தான் இருக்கும். சரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு நல்லா யூஸ் ஆகும் பாருங்கள், தீபாவளி ஸ்பெஷலுக்கு நிறைய சமைக்கலாம் அதனால். இனி அடுத்தடுத்து நமக்கு தீபாவளி வேறு வரப்போகுது, அதுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் நம்ம செய்ய போகிறோம் நம்ம சேனலில், தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஈஸியாகவும் செய்யக்கூடிய வகையில் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம், நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ஸ்நாக்கோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.